டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது டிசிஹெச் சேனலின் மூலம் பல்வேறு மருத்துவ பதிவுகளை வந்து பார்த்துட்ருக்கோம். நமது பதிவுகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு புதிதாக வரும் பதிவுகள் வந்து கண்டிப்பாக பார்க்க வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படும் நோய்கள். குறிப்பாக நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் பெண்களுக்கான அவர்களுக்கு ஏற்படும் கருப்பை, சினைப்பை மற்றும் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறப்பாக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. ஸோ அதில் பெண்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுது, ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து, அது ஆண் குழந்தையானாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி, அந்த பருவம் எய்தும் வயது வரை இருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சமமாக தான் உடலில் நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. ஆனால் பெண் குழந்தைகள் பருவம் எய்த பின் அவர்கள் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதனால் அதைத் தொடர்ந்து பல்வேறு நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். அவங்க வந்து பருவம் அடைந்ததுனால அந்த நோய்களுக்கு ஆளாகப்படலை, அது சரியான அணுகுமுறை இல்லாததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆளாகப்படுகிறார்கள். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவம் எய்தல், பூ பெய்தல். முன்னர் காலத்திலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருவம் எய்தல் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்குரிய வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வயது 15 வயதாக இருந்தது. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 9 வயதிலும், ஏன் 8 வயதில் கூட வந்து பெண் குழந்தைகள் பருவம் எய்துறாங்க. அவங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிறு குழந்தைகள் தான். ஸோ அந்த அறியாத வயதுகளில் வந்து அவங்க பருவம் எய்துறப்ப கண்டிப்பாக அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மையில் அந்த குழந்தையும் இருக்க மாட்டாங்க, அந்த குழந்தையோட தாயும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே திருமணமாகி வெறும் 8 வருடமாக அப்படி தான் ஆகும். ஸோ அவங்களுக்கே ஒரு சூழ்நிலையை பேலன்ஸ் பண்ண முடியாத நிலையில் தன்னோட குழந்தையும் பருவம் எய்திருக்கு அப்படிங்கிறப்ப வந்து அது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த குழந்தையால் அவங்களோட அந்த மாதம் மாதம் தேவைகளை வந்து இது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. ஏன் இந்த ஒரு அவலை நிலை, ஏன் வந்து பெண் குழந்தைகள் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா பருவம் எய்திறாங்க அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு முதற் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்வியல் மாறுபாடுகள். இன்று வந்து நாம் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடலை வந்து நம்ம மந்தத்தன்மை படுத்தணுமோ அந்த மாதிரி செய்கைகளில் தான் இருக்கும். ஸோ விளையாட்டு அப்படிங்கிறது வெகுவாக வந்து குறைந்து போயிடுச்சு. அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு விளையாட்டுக்குன்னு போனாதான் வந்து பார்த்திங்கன்னா விளையாடணும். மற்ற குழந்தைகள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பு படிப்பு படிப்புனே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களும் சமுதாயமும் உருவாகிட்டாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வந்து டாக்டர் ஆகணும், இல்லை கலெக்டர் ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்னு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணோட்டத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு அந்த எண்ணோட்டத்தை வந்து கருத்துக்களை வந்து குழந்தைகளின் மீது திணிக்கிறார்கள். ஸோ அந்த குழந்தையோட அந்த விளையாட்டு பருவம் அப்படிங்கிறது அப்படியே கருகி போயிடுது. படிப்பு, உணவு. ஸோ உணவு அப்படிங்கிற விஷயத்தில் என்னென்னா இப்போ வந்து ஊட்டச்சத்து குறைவுங்கிறத விட அதிகமான உணவுகள், ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள், அதிமிகுந்த உணவுகள். அப்போ தேவைக்கு மிகுந்து இருக்கிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையில்லாமல் அடிப்போஸ் டிஷ்யூ, ஃபேட் இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக ஏற்பட்டு குழந்தைகளுக்கு பருமன் ஏற்படும், உடல் பருமன். அது ஒரு விஷயம். அதேமாதிரி இன்று நாம் எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் குறுகிய காலத்தில் மிகுந்த மகசூலை தரணுங்கிறதுக்காக அதிக ரசாயனம் கலந்த உணவுகள், ரசாயனம் போட்டு விளைச்சல் செய்த உணவுகளை வந்து எடுக்கிறப்ப அதுவும் நமது உடலை வந்து சில மாறுபாடுகளை ஏற்படுத்து. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வல்லுநர்களும் பொது நன்மை நினைக்கக்கூடியவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு காய்கறிகள் போன்றவற்றை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உணவுகளில் எந்த தன்மை இருக்கோ அதே தன்மை தான் நமது இடமும் பிரதிபலிக்கும். அதிலையும் மீறி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று அதிகமாக சாப்பிடக்கூடிய விஷயம் குழந்தைகள் பிராய்லர் கோழி. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளிடமும் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ நம்ம பெண்களை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால பெண் குழந்தைகள்கிட்ட என்ன பாதிப்பை ஏற்படுதுன்னா, ஸோ நம்ம முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நல்லா ஒரு ஒல்லியாக இருக்கும், ஒல்லியாங்கிறது கிடையாது, நல்லா பறக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கூற அளவு கூட உயர்ந்து பறக்கும், நல்லா ஓடும், அந்த மாதிரி தன்மை உடையது. ஆனால் இன்று பார்த்திங்கன்னா அந்த பிராய்லர் கோழிங்கிறது ஒரு சதை பகுதி, அதுக்கு அந்த காலு இத்துணுண்டாக இருக்கும், தலை இத்துணுண்டாக இருக்கும், உடல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பருத்து அந்த சதைப்பகுதியோடு காணப்படும். இந்த கோழிகளோட பயன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
வெறும் நம்ம உணவு புசிப்பதற்காக மட்டுமே இந்த கோழிகள் வளரப்படுது. அந்த கூண்டுக்குள்ளே அப்படியே மந்தமாக உட்கார்ந்துருக்கும். ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ராக்ஸ்பர்கியம் அப்படிங்கக்கூடிய மருந்துகள் வந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கப்படுறப்ப இதை உண்ணக்கூடிய அந்த குழந்தைகளும் அந்த சதைப்பெருக்கம் ஏற்பட்டு குறுகிய காலத்தில் வந்து வெகு விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா பருவம் எய்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. ஸோ இந்த காரணங்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுது. இந்த மாதிரி நமக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடியெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேனில் வந்து சில்வர் கேன் அந்த மாதிரி இதில் தான் தண்ணி வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை ஸ்கூலில் ஏதோ ஒரு மண்பாண்டம் வச்சுருப்பாங்க, அதில் குழந்தைகள் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம நவீனம், நாங்கள் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட் பாட்டில்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த பெட் பாட்டில்ஸ் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜீன்களில் மாறுபாடுகளை ஏற்படுத்தி இளம் வயதிலேயே பருவம் எய்தக்கூடிய சூழ்நிலையை வந்து இந்த பெட் பாட்டில்ஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் சுற்றி இருக்கிறதுனால குழந்தைகள் இளம் வயதிலே பருவம் எழுதிடுறாங்க. சரி, பருவம் எழுதிட்டால் அடுத்து மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூப்பு சுழற்சி வந்து ஏற்படும், பீரியட்ஸ் வரணும். அது ஏற்படுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 6 மாதத்திற்கு 1 முறை, 3 மாதத்திற்கு 1 முறை, இதில் விளக்கம் வேறு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூஸ்வலாக ஏஜென்ட் பண்ண புதுசில் உடனே வந்து பருவம் எய்த மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் சென்ற பிறகு ஒரு 9th 10th இல்லை +1 படிக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். அப்போ கூட தோன்றது கிடையாது, ஏன்னா நம்ம தான் ரொம்ப நீட் ப்ரிப்ரேஷன்ஸ், நிறைய எக்ஸாம்ஸ், காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ் அப்படின்னு போகிறதுனால அப்போ கூட நம்ம பெண் குழந்தைகளுக்கு கவனம் செலுத்துவது கிடையாது. அவங்க கல்லூரின்னு போகிறப்போ தான் பல பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது, என்னடா நம்ம பெண் குழந்தை மாதம் மாதம் பருவம் எய்திரதில்லைன்னு. இங்கேயும் திருப்பி நம்ம தவறுகள் தான் செய்கிறோம். ஸோ பருவம் எய்திரதில்லைன்னொடனே உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஹார்மோனல் சார்ந்த மருந்துகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கிறோம். ஓகே, இந்த மருந்துகளை இத்தனை நாட்கள் சாப்பிட்டா வந்து கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் ஆகிடும். ஓகே, பீரியட்ஸ் வந்துருச்சு, முதல் மாதம் வந்துருச்சு, ரெண்டாவது மாதம் விடலான்னு பார்க்குறாங்க, திருப்பி பீரியட்ஸ் தள்ளி போகுது, திருப்பி அதே வகையான மருந்துகளை வந்து எடுக்கிறாங்க. இதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மருந்துகள் நான் தவறுன்னு சொல்ல, ஆனால் இந்த காலத்தில் வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, எப்படி இந்த பூப்பு காலத்துக்கு மொத்தம் 28 நாட்கள் இல்லை 30 நாட்கள்னால், முதல் 14 நாட்கள் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆதிக்கம் செலுத்தும். அடுத்து 14 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் வந்து ஆதிக்கம் வந்து செலுத்தக்கூடிய காலம் இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்டதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருமுட்டை 14வது நாள் வந்து வெளியேறணும் பூப்பு சுழற்சியின் போது. ஆனால் அந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி ஹார்மோனல் சார்ந்த விஷயம் நடக்கிறப்ப நடக்கிறதே கிடையாது. அப்போ கருமுட்டை அப்படிங்கிறது வந்து வெளியேறுவதே கிடையாது, அது அப்படியே தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருத்தடை சார்ந்த மருந்துகள். ஸோ கரு தங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருமணமான பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் தான். இதில் முக்கியமாக நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கருப்பை அகப்படலம் அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி பெறாது, ரொம்ப வந்து மெல்லிதாக இருக்கும், அப்போ தான் அந்த கரு அங்கே தங்காதுன்னு. ஸோ அந்த விஷயம் இங்கன்னா, அப்போ அந்த கரு ரொம்ப நாள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ்ங்கிறது கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுங்கிறதான் பிற்காலத்தில் வந்து பெண்களுக்கு குழந்தையின்மையிலேயோ இல்லை கருத்தரிப்பதில் தாமதமாகிறப்ப முக்கியமான பிரச்சனையாக வந்து வருது. அதே மாதிரி கருப்பையோட அந்த வாய் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பி வந்து திக்கனாகும். ஸோ அது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நிறையா சொல்லுது, யார் அதிகமாக கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்களோ, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தையின்மைக்காக ஹார்மோனல் சிகிச்சை எடுத்துக்கொள்கிறார்களோ, இல்லை பீரியட்ஸை தள்ளி போடணும்னு மருந்துகள் எடுத்துக்கிறார்களோ, அவர்களுக்கு பிற்காலத்தில் கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. இந்த மருத்துவம் சில இடங்களில் பலனளிக்குது, அந்த வயது முதிர்ந்த நிலையில் இல்லை நமக்கு கருமுட்டை ரொம்ப குறைஞ்சிருக்குங்கிற இடத்துல கண்டிப்பாக இது பலன் அளிக்குது. ஆனால் இந்த நேரத்தில் நாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை உருவாக்கி கொள்ளக்கூடாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளம் பெண்களுக்கு, திருமணமாகாத பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. சரி, திருமணம் ஆகிவிட்டதா, திருமணம் ஆகிவிட்டு இந்த பிசிஓஎஸ்க்கு எப்படியோ ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறந்துடுது. அதற்கு பின்னாடி என்ன பிரச்சனைகள் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிக பெண்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை, அதிக பெண்கள் மட்டும் இல்லை உலகளாவிய அதிக பெண்கள் அவதிப்படும் பிரச்சனை, கருப்பை சம்பந்தமான பிரச்சனை என்ன அப்படின்னா, கருப்பை அகப்படல நோய். அதாவது உள்ளே இருக்க அந்த எண்டோமெட்ரியம் ஒன்று அளவு கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்கிறது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமையோசிஸ்னு சொல்லுவாங்க, அந்த இடத்தில் மட்டும் இல்லாமல் கருப்பையின் மற்ற இடங்களிலும், சினைப்பையிலையும் இல்லை அடிவயிற்று பகுதிகளில் போய்
அது யூஸ்வலாக பீரியட்ஸ் அப்போ வெளித்தள்ளப்படணும். அப்படி வெளித்தள்ளப்படாமல் பின்னோக்கி போய் செல்றதுனால குறிப்பாக சிசேரியன் செஞ்சவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மாதவிடாயின் போதும் அந்த பெண்கள் உறும் அவதிக்கு வந்து அளவே கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட்ஸ் வரப்போ அவ்வளோ உதிரப்போக்கு அவ்வளோ இருக்காது. ஸோ அவங்களுக்கு வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து சூசைட் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய டெண்டன்சிஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா, சில மருத்துவ முறைகளை என்ன சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓகே உனக்கு பீரியட்ஸே வராமல் 3 மாத காலம் 4 மாத காலம் இருக்கலாம் அப்படின்னு. அதுவும் ஒரு தவறான விஷயம். ஸோ நம்ம முன்னாடி ஒரு பதிவுகளில் பார்த்துருக்கோம், நோய்கள் ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலின் கழிவுகள். இந்த கருப்பை அகப்படலம் அப்படிங்கிறது கூட உடலில் உள்ள கருப்பையில் உள்ள ஒரு கழிவு, மாதந்தோறும் வெளித்தள்ளப்பட வேண்டியது. அந்த கழிவுகள் அங்கே வெளித்தள்ளப்படாமல் மற்ற இடங்களில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கொள்ளுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கழிவுகளை வெளித்தள்ளும் வகையில் நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா அதற்கும் முழுமையான தீர்வு உண்டு. இதை தாண்டி அதிக பெண்களுக்கு, குறிப்பாக மெனோபாஸ் ஆகக்கூடிய பெண்களுக்கு, இன்றைய கால சூழ்நிலையில் திருமணமாகாத 21 வயது பெண்கள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, நார்த்திசு கட்டிகள், யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ். இது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அவதிக்குள்ளார விஷயம். ஏன்னா அடினோமயோசிஸும் சரி, இந்த யூட்ரைன் ஃபைப்ராய்ட் வந்தாலும் ஒரே தீர்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருப்பையை வந்து எடுத்து விடலாம் அப்படின்னு. கருப்பை அப்படிங்கிறது வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இடம் மட்டும் கிடையாது. அந்த கருப்பையை சார்ந்து தான் பெண்களுக்கு ஹார்மோன் உற்பத்தி, அவங்க உடலோட ஆரோக்கியம் அனைத்தும் வந்து இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கருப்பையை எடுப்பது அதற்கு கண்டிப்பாக முழு தீர்வு கிடையாது. பல பெண்களுக்கு இந்த கருப்பை நார்த்திசு கட்டிகள் இளம் வயதிலேயே தெரிகிறது. அது மாதிரி சின்னதாக ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறது, ஃபியூ மில்லிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டருக்கு குறைந்த அளவு, சீட்லிங் ஃபைப்ராய்ட்னு சொல்லுவாங்க, வித்துக்கள் போன்று இருக்குது, 2 சென்டிமீட்டர் அந்த நிலையிலேயே தெரியும். ஆனால் மருத்துவர்கள் இது பண்ணுறப்ப, ஓகே இதனால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அது ஒரு அளவுக்கு மிகுந்து கருப்பையும் வீக்கம் கொடுக்கும் பொழுது, கர்ப்பப்பைக்கு அதிகமாக இரத்த குழாய்கள் வந்து இரத்தத்தை வந்து செலுத்த ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டு, கடைசி நேரத்தில் அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரத்தச்சோகை ஏற்பட்டு கருப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே இருந்தால் அது முடியாது பார்த்திங்களா. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ அது அப்போ பார்க்காம ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அதற்கும் தீர்வு உண்டு. அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜ்லாம் இதை பற்றி நம்ம ரொம்ப இது பண்ணாமல் அதை கொஞ்சம் போஸ்ட் பண்ண, அந்த அதிகமான இரத்தப்போக்கு போகிறதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்தினாலே போதும். ஒன்ஸ் அவங்க மெனோபாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஹார்மோனல் குறைய ஆரம்பிக்கும். அந்த ஃபைப்ராய்ட்ஸ்லாம் தன்னால் வந்து சுருங்கி ஒரு பொசுங்கினது மாதிரி ஆயிடப்போகுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய கால சூழ்நிலையில் பெண்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய விஷயம். அந்த நீர்க்கட்டி ஆனாலும் சரி, எண்டோமெட்ரியோசிஸ் ஆனாலும் சரி, கருப்பை அகப்படலை நோய், ஃபைப்ராய்ட். ஸோ இதற்கெல்லாம் அறுவை சிகிச்சையும் ஹார்மோனல் மருந்தும் தீர்வு கொடுக்காது. கண்டிப்பாக ஆரம்ப காலகட்டத்திலும் நடுநிலைகளிலும் நமது பாரம்பரிய மருத்துவ முறை சீரான வந்து ஒரு தீர்வு கொடுக்கும். அதை வந்து முறையாக வந்து பார்த்திங்கன்னா நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ பல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து வந்து குணமாகி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இங்கே இருக்க பதிவுகள் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அந்த கருப்பை ஃபைப்ராய்ட்ஸ் இருந்து அந்த கருப்பை வந்து வீங்கியிருந்து, ஸோ அது குறைந்துள்ளதற்கு சான்றுகள் பல இருக்குது. இப்போ ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னா ஓகே அந்த இடத்துல கருப்பை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அதற்கு தீர்வாகும். ஆனால் ஒரு ஃபைப்ராய்டுக்கும் அடினோமயோசிஸ்க்கும் கருப்பை வீக்கமுக்கும் நம்ம வந்து கருப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தீர்வு கிடையாது. கருப்பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ள கருவறை போன்றது. அது கருவறை இல்லைன்னா அந்த கோயிலுக்கு எப்படி மதிப்பில்லை, சக்தி இல்லை, பலம் இல்லையோ, கருப்பை இல்லாத பெண்ணும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலம் இழந்து வந்து காணப்படுவாங்க. கருப்பை போன பிறகு அவங்களுக்கு தைராய்டு வரும், உடல் பருமன் ஏற்படும், மூட்டு வலிகள் ஏற்படும், இது மாதிரி பல தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். என்ன நேயர்களே, ஸோ பெண்களோட கருப்பையின் முக்கியத்துவத்தையும் அதுலேருந்து எப்படி வெளிவர கண்டிப்பாக தீர்வு உள்ளது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிட்டீங்க. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். பல பெண்களும் இதை பார்த்து பயன்பெறும் வகையில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.